ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ரெகுலராக நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் இருக்கிற கருந்திட்டுகள், சுருக்கங்கள், கண் கருவளையங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கரிசியாக இருந்தாலும் சரி, நைட்டே வந்து ஊற வச்சிடணும். இந்த க்ரீம் வந்து செய்கிறதுக்கு நைட்டு ஊறினா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான க்ரீமை கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் 5 பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், அரிசியோடவே. இந்த மாதிரி ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த தோல் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி வந்து எடுத்துட்டோம்னா தோல் மட்டும் நம்மளுக்கு, ஏன்னா ஊறினா தான் இந்த மாதிரி வந்து கிடைக்கும். அதனால் இப்போ இந்த 5 பாதாமையும் இந்த மாதிரி தோல் உரிச்சுக்கோங்க. உரிச்சிட்டு பாதாம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக வந்துடும். நைட்டெல்லாம் ஊற வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பாதாமையும் அதே மாதிரி உரிச்சுக்கலாம். இப்போது பாதாம் 5ஐயும் இந்த மாதிரி வந்து தோல் உரிச்சுக்கோங்க. உரிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தேவைப்படும் நம்மளுக்கு. இந்த மாதிரி வடித்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த தண்ணியை விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு ரைஸ் வந்து ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போது இதில் ஒரு 2-3 டீஸ்பூன் மட்டும் அந்த அரிசி தண்ணியவே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பாதாம் போட்டு அரைச்சதுனால நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இது நல்லாவே அலசி அந்த நம்ம அரிசி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லாவே அரைச்சி இதில் சேர்த்துருவேன். ஏன்னா நல்லா திக்காக இருக்கும் பாதாமோட அந்த இது, அவ்வளோதான். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் பண்ணி விட்டால் தான் வந்து அந்த க்ரீம் திக்காக இருக்கிறதுனால சீக்கிரம் வடிகட்ட முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க சல்லடையில் வச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டன் துணி இருந்துச்சுன்னு வைங்க, அதில் கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து தனியாக எடுத்தால் தான் அந்த கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் மேலே சல்லடையில் வந்து ஒதுங்கிரும். நமக்கு நல்ல ஒரு க்ரீமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். லைட்டாக பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த க்ரீம் எல்லாம் நம்மளுக்கு தனியாக ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த இதில் இருந்த சார் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த வடிகட்டின மொழி அந்த பேஸ்ட்டு செம்மையாக இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து எடுத்து வைங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே எடுத்து வைங்க. இது லாஸ்ட்டாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி வரும். இப்போ இது வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக க்ரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாதாமை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த க்ரீம் ரெடியாக இருக்குது. இது வந்து அரிசி தண்ணி. இப்போ இது 2 ஓரமாக இருக்கட்டும். இப்போ க்ரீம் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்தாரலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவரா ஜெல் 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரெடிமேட் ஜெல் எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால் ஃப்ரிட்ஜில் சேர்க்கலாமான்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி வந்து ஒயிட்டில் கிடைக்கும் நம்மளுக்கு, அதை வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதாமும் அரிசி க்ரீம் தண்ணி, இதை வந்து 1-2 ஸ்பூன் வந்து இதில் விட்டுக்கலாம்.
நீங்கள் அதிகமாக வேணால் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 வீக், ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எதுவும் பண்ணாது, நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ டேப்லெட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த டேப்லெட்டை வந்து வாங்கிக்கோங்க. இதை வந்து கட் பண்ணி ஒரு டேப்லெட் போட்டிங்கன்னா போதும். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 2-3 சொட்டு மட்டும் தேங்காய் விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி ஆகிற வரைக்கும் இதை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. சும்மா இது டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நைட்டு நேரம் டச்சப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் காலையில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ரீம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நீங்கள் வேணா கூட இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து நல்லா கலந்து எடுக்கணும் நீங்கள், அப்போ தான் அந்த க்ரீம் பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கு இருந்துச்சு அப்படின்னா கலந்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த க்ரீம் பதத்தை கொண்டுட்டு வரும். ஸ்பூன் விட இது இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. அந்த அரிசி க்ரீமை ஃபுல்லாகவே இதில் வந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆலோவரா ஜெல் எடுத்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு போட்டு இதை நல்லா வந்து க்ரீம் பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வந்து கலந்தாச்சுங்க. இந்த க்ரீமை வந்து நம்ம அப்படியே சேர்க்காமல் இதை கொஞ்சம் பாயில் பண்ணி அதை வந்து வைக்க போகிறோம். நம்ம வாங்கி இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு அடிக்கனமான பாத்திரம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த க்ரீமை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காகிற வரைக்கும், ரொம்பவுமே சிம்மில் வைக்கணும், ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. ரொம்ப சிம்மில் வச்சு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீம் ஆயிரும். இந்த ஹீட் ஆனால் போதும் நம்மளுக்கு அந்த க்ரீம் பாதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. பாருங்கள் உடனே வந்து அந்த சூடு ஏறிச்சுனாவே நல்லா கெட்டியாயிரும். ஏன்னா நம்ம அந்த அரிசி பாதாம் வந்து நல்லா ஒரு திக்காக வர்றது. இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ இந்த க்ரீமை இந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள் நல்லா வந்து ஒரு சூப்பரான செம்மைய க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தேங்கின வாசனையெல்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குது. இந்த பாதாமும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது நல்ல ஒரு செம்மையான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு போட்டு கறிக்கிறாதீங்க. வச்ச ஒரு 2 செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த க்ரீம் வந்துடும். நம்ம எல்லாம் கலந்து விட்டு தான் நம்ம வைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை வேணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த வேலை வந்து செய்கிறோம். அப்படியே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிங்கன்னா நல்லா டச்சப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் முகத்தில் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு 15 நிமிஷம் அப்ளை பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
பகலில் பண்ணுற மாதிரி தான் ஒரு 15 நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணியில் வந்து கழுவிக்கலாம். நைட்டு நீங்கள் தூங்குறப்போ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காலையில் கூட நீங்கள் நைட்டு க்ரீம் மாதிரி இது யூஸ் பண்ணிவிட்டு காலையில் கூட நீங்கள் எழுந்திரிச்சு நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இதில் தேங்காய் பாதாம் இருக்கிறதுனால உங்கள் முகம் வந்து நல்லா க்ளோவாகும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முகத்தில் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த அரிசி க்ரீம் வந்து அரிசியும் பாதாமும் அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஒர்க் கட் ஆகுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சமாக நம்ம அரிசி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பேஸ்ட் பதத்துக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இந்த பாதாமையும் அரிசி கிரீமையும் வேஸ்ட் பண்ணாமல் இதை முகத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி 10 நிமிஷம் கரைச்சி நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் மங்கு பிரச்சனை இல்லை இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து கிளியர் ஆகும். இப்போ இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து தேன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு க்ரீம் ஆயிடுச்சு. இதை ரெடி பண்ணினதே இப்போ நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே நல்லா வந்து அழுக்கு இல்லாமல் கழுவிக்கோங்க. இந்த அரிசி தண்ணி இருந்துச்சுன்னா பாருங்கள், அரிசி தண்ணியை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணிக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபவரு. முக சுருக்கத்தையெல்லாம் உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் மங்கு பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அரிசி கழுவுன தண்ணி வந்து அவ்வளோ சூப்பராக ரிசல்ட். காட்டன் விடா இந்த மாதிரி கையில் வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த பாதாமோட வாசமும் அரிசி வாசமும் தான் அந்த தண்ணியில். இந்த மாதிரி வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து முகத்தை கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கழுவியாச்சு, நல்லா வந்து தொடச்சிட்டு இப்போது இந்த அரிசியும் பாதாம் க்ரீமையும் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாம். நல்லா நம்ம அரைச்சதுனால ப்ரெஸ்லேயே வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா க்ளோனஸ் கொடுக்குங்க. இதை வந்து நீங்கள் வாரத்தில் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 முறை 3 முறை வந்து போட்டுட்டு வரப்போ உங்கள் முகம் வந்து அந்தளவுக்கு நல்லா பிரைட் ஆகும். ரொம்பவுமே இந்த ரைஸ் க்ரீம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு நம்மளுக்கு இந்த ஃபேஸ்பேக் வீடியோவில். நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்குது. அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் 10 நிமிஷம் காய விட்டுட்டு நீங்கள் வந்து கழுவிட்டு வந்துடுங்க. எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வந்து பிடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்களா முகம் எந்த அளவுக்கு வந்து ஒயிட்னஸ் கொடுக்குது அப்படின்ட்டு. ஒரே நாளாக உங்கள் முகம் வந்து பால் மாதிரி நல்லா வெள்ளை வெளையேறின ஆகணும் அப்படின்னா இந்த க்ரீமை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த க்ரீமை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கப்புறம் லைட்டாக பாருங்கள் எடுத்து, எவ்வளோ சூப்பராக பிடிக்குது பாருங்கள். இதை அப்ளை பண்ணி காமிக்கல அப்படிம்பீங்க, அதனால தான் நான் காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் நைட்டு நல்லா முகத்தை என்ன மேக்கப் போட்டிருந்தாலும் நல்லா கழுவிடுங்க. எப்பவுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை போட்டுட்டு நல்லா வந்து நீங்கள் நைட்டு தூங்கிக்கலாம். காலையில் கூட நீங்கள் எழுந்திரிச்சு கழுவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் போட்டதே உங்களுக்கு கழுவுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கண்ணு கருவளையம், அதுக்கப்புறம் மங்கு இருக்கிற இடம் அந்த இடத்துலலாம் நல்லா இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு தேய்க்க தேய்க்கவே நல்லா அந்த பிரைட்னஸ் கொடுக்குதா, இங்கே பாருங்கள் செம்ம எஃபெக்டாக இருக்கும் இந்த க்ரீமு. ஏன்னா இது வந்து நீங்கள் போட்டு காட்டலக்கா அப்படிம்பீங்க, நான் அதனால தான் யூஸ் பண்ணியே காமிக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆளவரை கூட இன்னொரு ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மங்கெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்லா வந்து இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துடுங்க, பால் மாதிரி ஆயிருங்க முகம். ஒரு ஒரு வாரம் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு க்ரீமுக்கு போகவே மாட்டீங்க. அவ்வளோதாங்க, இப்போ நான் கழுவிட்டு வந்துடுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு அந்த க்ளோனஸ் எப்படி இருக்குது? இது வந்து நீங்கள் கழுவணும்னு அவசியம் இல்லை, காட்டன் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதோட அந்த நம்ம அந்த விட்டமின் இ டேப்லெட் வேறு சேர்த்துருக்கிறதுனால ஒரே வாரத்தில் உங்கள் முகத்தில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சூப்பராக எடுத்துகிட்டு 10-20 வயசு நல்லா குறைஞ்ச மாதிரி சூப்பராக முகத்தை காட்டுங்க.
அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இந்த ரெண்டு க்ரீமுமே நீங்கள் ரெடி பண்ணி, நான் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த க்ரீம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆலோவரா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.